ஹாய் மீபஸ், இன்னைக்கு அக்டோபர் 17. சிறுகடிக்க ஆசை சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம். நடை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து ரோஹிணி வந்து இந்த மாதிரி தூக்க மாத்திரை கலந்து கொடுத்துட்டாங்கல்ல, இப்போ முத்து மீனா ரெண்டு பேருமே தூங்கிடுறாங்க. ரெண்டு பேரும் நல்லா தூங்கிட்டாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு வரலாம் சொல்லிட்டு ரோஹிணி உள்ளே போயிடுறாங்க. அப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து பாக்குறாங்க. அப்ப மொபைல் எடுத்துடலாம்னு மெதுவா போயிட்டு இருக்கும்போது விஜயா வந்துடுறாங்க. ரோஹிணி, நீ இன்னும் தூங்கலையா? எனக்கும் தூக்கமே வரல. இந்த மீனா எதுக்கு சிரிச்சான்னு உனக்கு தெரிஞ்சிச்சா அப்படின்னு சொல்லி கேட்டோடனே, இப்போ ரோஹிணி சொல்றாங்க, இல்லன்ட்டு எனக்கு தெரியாது அப்படின்னே. அவ எதுக்கு சிரிச்சான்னு தெரியாம எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது. சரிவா, நம்ம ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் வாக்கிங் போலானோடனே, இல்ல ஆண்டி எனக்கு தூக்கம் வருதுன்னே, இப்ப தான் நீ தூக்கம் வரலன்னு சொன்ன, இல்ல இல்ல எனக்கு இப்ப தூக்கம் வருது அப்படின்னு சொல்லிட்டு, சரின்னு சொல்லிட்டு விஜயா வந்து ரூம்குள்ள போயிடுறாங்க. அப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு இப்போ ரோஹிணி வந்து மறுபடியும் வராங்க. அப்போ வந்து மனோஜ் வந்துடுறாரு. இப்போ மனோஜ் வந்து ரோஹிணியை தூக்கிட்டு போய் அவரோட ரூம் வாசலில் நின்றுட்டு, இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னே, என்ன மனோஜ்னோடனே, எனக்கு இப்போ நான் ஒரு கனவு கண்டேன், அதில் நம்ம பாரிஸில் இருக்க மாதிரி இருந்தோடனே எனக்கு தூக்கம் வரல மனோஜ், நான் கொஞ்ச நேரம் நடந்துட்டு வரேன் அப்படிங்கிறாங்க. தூக்கம் வரலன்னா அப்போ உள்ளவான்னு சொல்லி உள்ளே கூட்டு போயிடுறாரு. காலையில் என்ன ஆகுதுன்னா, இங்கே வந்து விஜயை வந்து அவங்களோட பரதநாட்டிய கிளாஸில் பிள்ளைங்களுக்கெல்லாம் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கும்போது மீனா சிரித்ததே ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்குது. உடனே டென்ஷன் ஆகி அவங்க வந்து அவங்க வேற ஏதோ தப்பா ஸ்டெப் போட்டாங்கன்னு சொல்லிட்டு பிள்ளைங்களாம் சிரிக்கிறாங்க. நீங்களாம் ஏன் சிரிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அவங்கள திட்டிட்டு பார்வதி கிட்ட வீட்டில் நடந்ததெல்லாம் சொல்றாங்க. அப்போ பார்வதி மீனாக்கு கால் பண்ணி, நேற்று இந்த மாதிரி வீட்டில் சிரிச்சி அம்மலாமா என்னன்னு கேட்குறாங்க. ஓ, அத்தை கேட்க சொன்னாங்களா? அது ரகசியமாவே இருக்கட்டும் சொல்லிட்டு அவங்க மொபைல் ஃபோனை வச்சுறாங்க. ஐயோ, மீனாக்கு இவங்க விஜயாவுக்கு கோபம் தாங்கவே முடியல. இங்கே என்ன ஆகுதுன்னா, மனோஜோட கடையில் அந்த பாடிக்காட்ட வேலைக்கு வச்சுருந்தார்ல, அவங்க வந்து நிறைய பேரை கூட்டிகிட்டு வந்து, நீங்கள் அடித்த அடியில் அவனுக்கு தலையில் அடிபட்டுருச்சு, அதுக்கு 50,000 ரூபா செலவாயிருச்சு அப்படின்னு சொல்லி காசு கேட்குறாங்க. மனோஜ் காசு இல்லைன்னு சொன்னோடனே கடையில் இந்த திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போயிடுறாங்க பாதியாம். அந்த 50,000 ரூபா கணக்கு பண்ணி உடனே மனோஜ் வந்து, ஏண்டா உன்னை வேலைக்கு வச்சதுக்கு எனக்கு இதான் வேணும், நீ அன்னைக்கே சொன்னால எங்கள் நான் வேலை பார்த்தவங்கலாம் இந்த மாதிரி வெளியூருக்கு போயிட்டாங்கன்னு இப்போ தான்டா தெரியுது ஏன்னு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இங்கே என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சீதா வந்து அவங்க வேலை பார்க்குற இடத்துக்கு கிளம்புறாங்க. அப்போ அவங்க அம்மா அனுப்பி விட்டு பேசிட்டு அனுப்பிவிடும்போது அங்கே ஒருத்தங்க நின்று பார்த்துட்டே இருக்கிறாங்க. அவங்க போன பிறகு வந்து மீனாவோட அம்மா கிட்ட வந்து பொண்ணு கேட்குறாங்க சீதாவை. இந்த மாதிரி நீங்கள் ஓகே சொன்னீங்கன்னா நான் என் பையனை கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட மொபைல் நம்பர்லாம் கொடுத்துட்டு போகிறாங்க. அதை பற்றி அவங்க அம்மா வந்து மீனா கிட்ட சொல்லும்போது, மீனா அப்படியாம்மா, நான் வந்து அவர்கிட்ட சொல்லிட்டு சொல்கிறேம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதோடு என்னோட எபிசோட் ரன் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ.